உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா சார் இப்போ இன்னும் ரெண்டு நாள்ல பங்குனி உத்திரம் வரப்போறது இல்லைங்களா பங்குனி உத்திரம் ஜோதிடம் என்ன சம்பந்தம் சார் இந்த உலகமே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்தது உன்னால் எவ்வளவு அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணையும் அனுபவித்துக்கொள் என்பது அடியின் அடிக்கடி சொல்லி வரக்கூடிய ஒரு வார்த்தை அதாவது எந்த ஒரு நாளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த பௌர்ணமி திதிக்கு என்றைக்குமே உண்டு என்பதுதான் அடிப்படையான உண்மை ஏனா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவருடைய சந்தோஷமாக இருக்கட்டும் அது மனதை தொடர்பு இருக்கிறது அதே சமயத்தில் அவருடைய துக்க விஷயமாக இருக்கட்டும் அதுவும் அவருடைய மனதை தொடர்பு இருக்கிறது இதிலிருந்து நமக்கு என்ன புலப்படுகிறது என்றால் நம்மளுடைய மனித வாழ்வியல்ல கிரகங்கள் தனக்கு கொடுக்கக்கூடிய பலன்களை அதாவது ஒரு மானிட பிறப்புக்கு கிரகங்கள் சந்திரன் வாயிலாக மட்டுமே பலன்களை கொடுக்கின்றது இந்த சந்திரனுடைய நட்சத்திர மாறுதல்களும் திதி மாறுதல்களும் தான் மனிதனுடைய இயற்கை உடம்பில் ஊடுருவி பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்பதுதான் அடிப்படையான ஒரு உண்மை அப்போ இந்த இடத்துல மனம் தெளிந்தால் மட்டுமே இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களையுமே நாம நல்லபடியாக அனுபவிக்க முடியும் என்ற உயிராக இருக்கட்டும் ஜீவனம் என்ற தொழிலாக இருக்கட்டும் எல்லாவற்றிற்குமே மனம் சார்ந்த விஷயம் மிக 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 முக்கியம் மீண்டும் சொல்றேன் ஒரு கிரகம் என்பது சந்திரனுடைய காரகத்தை மையப்படுத்தி பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய கோளாக இங்க வந்து சந்திரன் தான் இருக்கிறது சோ இந்த சந்திரனை அடிப்படையாக கொண்டு தான் அந்த பூமியில் வாழக்கூடிய நமக்கு மற்ற கிரகங்களுடைய கதிர்வீச்சுகள் இங்கு வந்து விழுகிறது அதை வைத்து தான் நாம திசாபுத்தி கணிக்கின்றோம் திசாபுத்தி வாயிலாக என்ன மாற்ற பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை அறிவுறுத்துகிறோம் அதற்கு தான் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா சந்திரத்தை வைத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் என்ற ஒரு விஷயமே சொல்லப்படுகிறது சோ இந்த அடிப்படையான நிலையுடைய பௌர்ணமி திருநாளும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வட

பிறப்பு கடனை தீர்க்க வேண்டும் என்றால் அதற்கு ஐந்தாம் இடம் மிக மிக முக்கியமான ஒன்று இந்த ஐந்தாம் இடத்து அதிபதியையும் ஆறாம் இடத்து அதிபதியான புதனையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரமே இந்த உத்திர நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரத்துக்கும் அதிலும் பங்குனி உத்திரத்திற்கு மிக சிறப்பு அதாவது என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள இறைவன் எல்லாம் அதுவும் இந்து தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்க இறைவன் அனைவருமே தன்னுடைய தேவியரை அடைந்த நாளாகவே சொல்லப்படுகிறது அப்போ இந்த உலகத்தில் மனதிற்கும் சக்திக்கும் ஒரு மிக மிகப்பெரிய தொடர்பு உண்டு ஏன்னா அம்பாவை நாம வந்து சக்தி வடிவாகத்தான் நம்ம சொல்றோம் இந்த இடத்துல ஒவ்வொரு ஆண் தெய்வத்திற்கும் அந்த அதனுடைய பெண் தெய்வத்திடமிருந்தே சக்தி வருகிறது என்பது நமக்கு நன்றாகவே தெரியும் இல்லையா அப்போ இந்த இடத்த பெண்ணை நாம் சந்திரரூபம் என்று சொல்கிறோம் அப்போ இந்த இடத்துல அடிப்படையா ஒன்னு புரிஞ்சுக்கணும் மனம் என்ற மகாசக்தி சிறப்பாக இருந்தால்தான் இந்த உலகத்துல எந்த சூழலையுமே நம்மளால அனுபவிக்க முடியும் அனுபவித்தல் என்பதற்கு சந்திரன் மிக 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 முக்கியமான ஒரு காரணி அப்போ இந்த சந்திரனுடைய பலத்தை உட்படுத்தியது தசாபுத்தி என்றால் அதை பல மடங்கு தெளிவாக்குவது என் அனுபவத்தினுடைய வாஸ்து அப்போ நான் இதனால தான் இங்க அடிப்படையாக சொல்றேன் ஒரு மனிதனுடைய காரகத்துவம் நம்ம எப்படி ஒரு உருவத்தை பார்க்கும் பொழுது நம்ம கிட்ட மனமாற்றம் ஏற்படுது கோபமான உருவத்தை பார்க்கும் பொழுதும் நமக்கு ஒரு பயம் தோன்றுகிறது சாந்தமான உருவத்தை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி தோன்றுகிறது அப்போ இந்த இடத்துல நம் மனதிற்கும் மூளைக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது அந்த உருவம் நம்மளுடைய மனமாற்றத்தை வேறுபடுத்துகிறது அப்போ அடிப்படையில் மனம் சரியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் வாழக்கூடிய வீடும் சிறப்பாக அமைய வேண்டும் அது நிலையில் இருக்கும் பட்சத்தில் சரியாக ஒத்து போவது நான் வீட்டில் இருக்கப்ப நிம்மதி இல்லாம இருக்கேன் வீட்டை விட்டு வெளில போனால் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கிறது அப்படின்றத நம்ம அடிக்கடி சொல்றதை கேள்விப்படுறோம் அப்போ இந்த வீட்டிற்கும் இந்த பங்குனி உத்திரத்திற்குமே ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது ஏன்னா இந்த வந்து குலதெய்வத்தா மட்டும்தான் முதல்ல வந்து கண்ணீர் துடைக்கக்கூடிய தெய்வம் அப்போ இந்த பங்குனி உத்திர திருநாளில் நம்ம ஐந்தாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் இணைக்கக்கூடிய இந்த உத்திர நட்சத்திரத்தில் குலதெய்வ வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாடே தெரியாதவர்கள் முருகப்பெருமானை குலதெய்வமாக எடுத்து வழிபட வேண்டும் அதிலும் குறிப்பாக பழனி ஆண்டவனை குலதெய்வமாக எடுத்து வழிபட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது அதனால தான் பங்குனி உத்திரம் என்றாலே பழனி என்ற ஒரு ஞாபகம் நமக்கு நிச்சயமாக வரும் அப்போ பழனியும் பங்குனி உத்திரமும் மிக பிரசித்தமானது ஏன் அப்படின்னா இந்த லோகத்தை வந்து மயில் மீது சுற்றி அண்டத்தில் உள்ள சராசரங்கரை எல்லாம் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவர் மயில் மீது அமர்ந்திருக்கக்கூடிய முருகப்பெருமை அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய வாழ்க்கையில குலதெய்வம் எங்க இருந்தாலும் அது பழனி ஆண்டவனை அந்த ஒரு கணம் நினைத்த அந்த ஒரு நாளில் நினைத்த ஒரு கணம் வந்து நமக்கு மீண்டும் 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 மிக பெரிய வளர்ச்சியையும் வருடத்தின் முடிவில் வரக்கூடிய இந்த இறுதி பௌர்ணமியில நம்ம வாழ்க்கையில உள்ள செய்த பாவங்கள் எல்லாம் தீர்ந்து நன்மை விளந்து பிறக்கக்கூடிய வருடம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் கொண்டாடப்படுவதே பங்குனி உத்திர திருநாள் வேலுண்டு வினையிலேன் அழகான விளக்கம் கொடுத்தீங்க நீங்க பேசும்போது இரண்டு விஷயங்கள் சொன்னீங்க ஒன்னு சந்திரனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க மனோகாரகன் அப்படின்னு சொன்னீங்க இரண்டாவது இறைவியல் இடம் இருந்துதான் இறைவனுக்கு சக்தி கிடைக்கிறது அப்படின்னு சொன்னீங்க சார் சந்திரன் இல்லாத அமாவாசையும் உண்டு இறைவி அருகில் இல்லாத தெய்வங்கள் அதாவது ஆஞ்சநேயர் ஐயப்பன் இந்த மாதிரி இறைவங்களும் உண்டு அவங்களுக்கும் சக்தி அப்படிங்கிறது அதிக அளவுல தான் இருக்கு அப்படிங்கறது எல்லாருமே ஒத்துக்க வேண்டிய நிதர்சனமான உண்மை இப்ப என்ன சொல்றீங்க சார் அதாவதுமா இந்த உலகத்துல மனைவி என்ற ஒரு மகா சக்தி என்பது இருக்கிறது உண்மைதான் அவர்களிடத்தில் இருந்து தம்பதியராக இருப்பவர்களுக்கு சக்தி கிடைக்குது ஆனால் நீங்க தன்னுடைய மாதாவாகவே நினைத்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சக்தியை பெறுகிறார் அடிப்படையாக புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் சந்நியாச நிலையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் தன்னுடைய தாயிடம் இருந்து அந்த சக்தியை பெறுகிறது அதே போல இல்லற நிலையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் தன்னுடைய மனைவியிடம் இருந்தே அந்த சக்தியை பெறுகிறார்கள் என்பதுதான் அடிப்படையான ஒரு உண்மை அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னா வாழ்க்கையில் தாயையும் தாரத்தையும் எப்பொழுதும் நாம் மதித்தே தீர வேண்டும் அந்த ஒரு நிலைப்பாடு இருந்தால் தான் இந்த உலகத்தில் இந்த இரண்டு தெய்வங்கள் என்றைக்குமே மகிழ்வோடும் சிரித்த முகத்தோடும் சந்திரவதனம்னு சொல்லுவாங்க இல்லையா மகாலட்சுமியே சந்திரவதனம்னு சொல்லுவாங்க அப்போ தாயும் மகாலட்சுமி ஸ்வரூபம் தான் தாரமும் மகாலட்சுமி தான் இந்த ஸ்வரூபத்தில் நாம் சிரிப்பை பார்க்கும் பொழுது மட்டுமே இந்த இடத்துல எல்லா விதமான சிறப்புகளும் ஒரு மனிதனை வந்தடைகிறது அங்கு சோகம் இருந்தால் வாழ்வில் என்ன செய்தாலும் பிரயோஜனம் இல்லை என்பதுதான் அடிப்படையான உண்மைமா சார் மனம் வீடு அதிக சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க சார் இப்போ எங்க வீடு வாஸ்துபடி இல்லை அப்படினாக்க மனதிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் சந்திரன் ஆதிக்கம் செலுத்தும் பங்குனி உத்திரத்தினால் வாஸ்து குறையை நிறையாக மாற்ற இயலுமா நிச்சயமாம் நிறைய பேர் என்கிட்ட வந்து வாஸ்து ரீதியாக இல்லை அதற்கு ஏதாவது வழி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனுடைய தயாரோடு தான் இன்னைக்கு நாம வந்திருக்கிறேன் இந்த இடத்துல நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் ஐந்தாம் இடம் என்ற ஒரு நிலையை வலுப்படுத்தினால் ஆறாம் இடம் என்ற இந்த ஜென்ம பிறவி கடன் தீரும் என்று சொல்வேன் அடிக்கடி அப்போ இந்த ஜென்மால நமக்கு ஒரு வீடு சரியாக அமையவில்லை என்றால் கூட அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிறவி கடன் என்றே சொல்லப்படுகிறது எந்த திசையில் வாஸ்து குறை இருக்கிறதோ அந்த திசை தொடர்பான பலன்கள்

வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த பூஜை வந்து பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திர திருநாள்ல காலையில் பதினொன்னு பன்னிரண்டு மணிக்குள்ள செய்ய வேண்டிய ஒரு பூஜைமா இதற்கு தேவையான பொருள் என்று பார்க்கும் பொழுது வெள்ளருக்கு விநாயகர் கட்டாயமாக தேவை அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய திரு உருவப்படம் அல்லது எங்க வீட்டில வெள்ளியிலான வேல் இருக்கிறது அப்படின்னாலும் அதை பத்தி பிரச்சனை இல்லை அதற்கு அடுத்தபடியா வந்து களிமண் எடுத்துக்கணும் மயில் இறகு எடுத்துக்கணும் அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து லிட்டர் கூடிய ஒரு பித்தளை குடமோ அல்லது செம்பு குடமோ வெள்ளிக்கூடமோ இருப்பது நல்லது எவர் சில்வர்ல இதை நாம பண்ணப்படாது அதற்கு அடுத்தபடியாக வந்து தர்பை கயிறு திருச்சி கடைகளில் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை எடுத்துக்கோங்க அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஏல அரிசி ஏலக்காய் இல்லை ஏல அரிசி அதாவது ஏலக்காய்க்குள்ள இருக்கக்கூடிய அரிசி என்று சொல்லப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக வந்து வெட்டி வேர் வெட்டி வேர் வந்து மிக சிறப்பான ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை அதற்கு அடுத்தபடியாக ஒரு கிலோ பச்சை அரிசி ஒரு வாழையில எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்கப்புறம் வந்து குன்றின்மணி பச்சை கற்பூரம் கஸ்தூரி மஞ்சள் இது எல்லாத்தையுமே நாம எடுத்துக்கணும் இப்போ இந்த பூஜையை நாம செய்யக்கூடிய இடம் எதுவாக இருக்கணும்னா ஒண்ணு நம்மளுடைய பூஜை அறை பூஜை அறைக்கு பின்பு கழிவறை இருந்தால் அங்கு இந்த பூஜையை செய்ய வேண்டாம் மாறாக ஹால்லையோ அல்லது வந்து தென்கிழக்கான சமையல் அறையிலையோ செய்வது உத்தமமான பலன் இப்போ நம்ம அடிப்படையில முதல்ல என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா விநாயகர் வெள்ளருக்கு விநாயகர் சொல்லியிருக்க இல்லையா வெள்ளருக்கு விநாயகரோ அல்லது விநாயகர் முருகன் இணைந்த படம் இருந்தாலும் ஓகே தான் அப்ப இந்த இடத்துல மண்ணை வைச்சு களிமண்ணை வச்சு அது மேல வெள்ளருக்கு விநாயகர் வைக்கணும் அது போல வந்து வேலோ அல்லது முருகன் படமும் வைத்து அவருக்கு அருகாமையில மயிலிறக வச்சிடணும் இந்த வாழை இலையில மஞ்சள் கலந்த பச்சரிசியை நிரப்பி அதற்கு மேல வந்து அந்த குடம் ஐந்து லிட்டர் பிடிக்கக்கூடிய அளவில் ஒரு குடத்தை வைக்கிறோம் அதில் சுத்தமான ஜலம் விடுறோம் அதில் பன்னீர் விடுறோம் பன்னீர் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா வெட்டி வேறு இருக்கு இல்லையா அது கொஞ்சம் கனமாவே எடுத்துட்டு அதில் விடுறோம் அதுக்கப்புறம் குன்றின் மணி பச்சை கற்பூரம் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் ஏல அரிசி இது எல்லாமே நம்ம போட்டுட்டு அதற்கு மேலே என்ன பண்றோம்னா வாழைப்பு முக்கியமாக எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம பூரண கும்பத்தில் பொதுவாக வந்து தேங்காய் வைப்போம் இந்த பூஜைக்கு நம்ம வந்து வாழைப்பு வைக்கிறோம் ஸோ அந்த தேங்காய்க்கு பதிலாக அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா வாழைப்பு வைக்கணும் இதை வச்சுட்டு என்ன அந்த அந்த விநாயகர் கலசத்தோடு நம்ம என்ன பண்ணணும் அந்த தர்ப்ப தர்ப்ப கட்டிடணும் அதாவது கயிறு கடைகளில் கிடைக்கும் அதை நம்ம வந்து ஃபுல்லாக கட்டிடணும் இப்ப நமக்கு பூஜை செய்யறதுக்கான இடம் வந்து பர்ஃபெக்டா வந்து இருக்குது அதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் துணியில மொச்சை அதாவது வெள்ளை மொச்சை அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மருதாணி விதை அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா தாமரை விதை கொண்டல் கடலை அதாவது வெள்ளை கொண்டல் கடலை இதை எல்லாத்தையுமே ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு எண்ணிக்கையில நம்ம என்ன பண்ணிக்கணும் முடிச்சு அந்த கலசத்திற்கு முன்பாக நம்ம வைச்சிடணும் இப்போ கரெக்டாக பன்னெண்டுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் விநாயக பெருமானுடைய அஷ்டோத்திரங்களை என்ன பண்ணணும்னா அருகம்புல்லாலும் முருகப்பெருமானுடைய அஷ்டோத்திரத்தை வில்வத்தாலும் நாம அர்ச்சிக்கணும் இப்போ நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன் தலைவாயிலுக்கு வந்து அருகம்புல்லாலையும் வெற்றிலையாலையும் மாலை போடுங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த மாலையையும் நீங்கள் தயார்படுத்தி வச்சுக்கணும் அந்த அருகம்புல் அதற்கு அப்புறம் வந்து வெற்றிலைக்கு பதிலா இங்க வில்வம் சேர்க்கணும் சோ அருகம்புல் வில்வம் தலைவாயிலுக்கேற்ப மாலையாக கோர்த்து இந்த பூஜையில் சேர்த்து வச்சிருங்க இப்போ இந்த அஷ்டோத்திரம் எல்லாம் முடித்ததற்கு பிறகு ஏதோ ஒரு சக்கர பொங்கல் செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணி தூபதி பாரதனெல்லாம் காமிச்சு கட்டாயமாக நான் எம் பூதங்களை வந்து இயக்குறதுக்கான வழிகளை நான் முன்கூட்டியே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதற்கு தகுந்தாற் போலவே இந்த பூஜையை செய்து முடிச்சிட்டு முருகப்பெருமான் கட்டி விநாயகர் கிட்டையும் விழுந்து வணங்கி இந்த பங்குனி உத்தர திருநாள்ல எங்கள் வீட்டில் உள்ள எல்லா வாஸ்து தோஷங்களுமே நீங்கி செலவிட வேண்டும் இந்த இடத்துல நாங்க அடுத்து வாஸ்துவை நீக்கிறதுக்கான வாஸ்து குறைகளை நீக்கிறதுக்கான வல்லமையையும் என் குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் ஒரு பண வரவு அனைத்தையுமே நீ தரணும் சண்டை சச்சரவை நீக்கணும் அப்படின்னு முருகப்பெருமான் கட்டி விநாயகர் கட்டி நம்ம மன்றாடி விழுந்து வணங்கிடுறோம் அதற்கப்புறம் பங்குனி உத்திரத்தினுடைய மாலை ஆறு மணிக்கு மேல ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணிக்கு மேல திரும்ப ஒரு நைவேத்தியம் வச்சு தூபதி பாரதனை காமிச்சுட்டு அந்த அருகும் புள்ளையும் வில்வத்தையும் எடுத்துட்டு வீட்டுடைய தலைவாயில போட்டுருணும் அதற்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா

இருக்கும் இது எல்லாத்தையுமே ஒரு வெள்ளைத் துணில கட்டிண்டு தீர்த்தத்தில் போட்டுறது அதாவது ஓடுற தண்ணி கடலில் போட்டுறது நல்லது அந்த இருக்கு பார்த்தீங்களா அந்த முடிச்ச வீட்டோடைய மத்திம பகுதியில் கட்டி தொங்க விட்டுறணும் தொங்க விடும் பொழுது இந்த முடிச்சில் உள்ளங்கையில் வச்சு குலதெய்வமாக அதை நினச்சி என் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வாஸ்து தோஷத்தையும் துர்சக்திகளையும் நீக்கி என் குடும்பத்துக்கு நல்லதை கொடுன்னு உள்ளங்கையில் குலதெய்வத்தை வச்சு நினச்சி வேண்டி கட்டிட்டோன்னா மூன்று மாதத்துக்குள்ள அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அடியோடு தும்சம் ஆகிவிடும் என்பது அடிப்படையான உண்மை வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் இனிப்புல இருக்கீங்க யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் குட் மார்னிங் மேடம் வெரி குட் மார்னிங் மா யார் பேசுறீங்க ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம் மதுரையில இருந்து பேசுறேன் மேடம் சொல்லுங்க உங்க கேள்விகள் ஐயாட்ட கேளுங்க வணக்கம்மா சொல்லுங்க வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்கம்மா

மீனராசி சரிங்கம்மா இப்ப இத்தனை வருஷமா என்ன தொழில் செஞ்சாலும் ஒரு வெற்றி அடையாம இருக்கிறாங்க பொதுவாக தொழில் விருதி ஒருவருக்கு சரியாக இல்லை அப்படின்னா சனி பகவான் அங்கு கேதுவினுடைய பிடியில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று அர்த்தமாகிறது ஸோ இதனாலேயே நமக்கு தொழில் தடை அதிகமாக ஏற்படும் இதற்கு நீங்கள் பௌர்ணமியில் முனீஸ்வரர் வழிபாடை நல்லபடியாக செய்யுங்க முனீஸ்வரரை ஒவ்வொரு பௌர்ணமியிலும் வேண்ட சொல்லுங்கள் அவருடைய மனமாற்றம் மாற்றம் ஏற்பட்டு தொழில் விருதியை அவர் அடிப்படையில் சிறப்பாக அனுபவிப்பார் ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி அவருடைய தொழில் எதை மையப்படுத்தி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் இந்த வழிபாடு செய்தால் மிக சிறப்பான பலன்கள் ஏற்படுமா வாழ்த்துக்கள் அடை பேருக்கு நன்றி சார் நீங்க பெரிய பூஜை பண்ண சொன்னீங்க சார் அவ்வளவு பெருசு பண்ண முடியாதவங்களுக்காக குட்டியா ஒரு பூஜை சொல்லுங்க நிச்சயமாமா அதாவது அடிப்படையில் இப்ப நான் சொல்லிருக்கக்கூடிய பூஜை வந்து செவ்வாய் காரகத்தை நீக்கக்கூடிய பூஜை அப்ப அடிப்படையில் இதற்கு மட்டுமே மிகப்பெரிய தீர்க்கக்கூடிய வல்லமை உண்டு எளிமையான பூஜையால் வலிமையான வாஸ்துவை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா நீக்க முடியாது ஆல்ரெடி நான் பரிகார வாஸ்துக்கு இல்லன்னு சொன்னேன் இது வந்து என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தின் பெயரில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகளை கொண்டு எல்லாம் இதை நான் இந்த பூஜை நிச்சயமாக மனித வாழ்வில் மகத்தான வெற்றியை தரும் பங்குனி உத்திரத்தில் பழனி ஆண்டவனுடைய அருள் மக்களுக்கு பரிபூரணமாக இருக்கிறது என்பதை இந்த பூஜை அவர்களுக்கு உணர்த்தும் என்பதே அடிப்படையான உண்மை தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் அங்க எல்லாருமே சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பங்கு மிக்க நன்றி நன்றிமா நேர்களே அடியேன் ஜோதிடம் ஜீவனாடி வாஸ்துவாயிலாக உங்கள் வாழ்வில் உள்ள குறைகளை தீர்த்து வருகிறேன் நேரடியாக இல்லைன்னு கவலைப்படாதீங்க மனையினுடைய உங்களுடைய ஜாதகத்தை எப்படி இருக்கிறது அருகாமையில் என்ன விஷயம் எளிமையாக புரிந்து கொள்ளலாம் அது நேரில் தான் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது அதனால உங்களுடைய ஜாதகத்தையும் வாஸ்துவோடைய ப்ளூ பிரிண்டையும் எடுத்துட்டு வந்தாலே நேரடியாகவே பார்த்துக்கலாம் ஏன்னா ஜாதகத்துக்கு நிறைய பேர் அப்பாயின் டேரக்ட் விசிட் பண்ண முடியல மக்கள் மனதில் சுண்ட அப்பட் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது இறைவன் உங்களுடைய வாழ்வில் எல்லாவித நலங்களையும் வளங்களையும் வாரி வழங்கட்டும் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்